நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்களுடைய நீண்ட நாள் சந்தேகம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய வினாக்களானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எப்பொழுது நடைபெறும் ஸோ இதற்கான டேட்டு கன்ஃபார்மாக அந்த டேட்லாம் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா நிறைய விதமான தகவல்கள் வருகிறது என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னாங்க என் ஃப்ரெண்டு இதை சொன்னாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியான வினாக்கள் ஸோ அதனால் நண்பர்களுக்கு தெரிய வைப்பது அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அளவிற்கு இந்த தேர்வு எந்த தேதியில் நடைபெற வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டாரங்களில் விசாரித்த தகவலை அடிப்படையாக வைத்து நண்பர்களுக்கு ஒரு தகவலை நம்ம ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி இந்த வீடியோவானது தயார் செய்யப்படுகிறது நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறக்கூடிய நாள்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஸோ இந்த மூன்று நாட்களில் இந்த தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க அது பிறகு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குரிய டேட்டாக என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா நவம்பர் சரிங்களா ஒன்பதாம் தேதி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு லாஸ்ட் டேட்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி கொடுக்கும் பொழுது அடுத்து நம்மளுக்கு இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்குது இந்த இரண்டு மூன்று நாட்களில் நம்மளுக்கு தேர்வு நடத்துவதற்கான சாத்தியக்கூறு என்பது இல்லை என்பது ஒரு தெளிவான விஷயம் இது அந்த துறை வட்டாரங்களில் விசாரிக்கும் பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா ஏஜ் ரிலாக்சேஷனில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் பேருக்கு மேலே இந்த தேர்வு எழுத போகிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் அவங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கொடுத்து அதுக்கு பிறகு இந்த தேர்வு நடத்தலாம்னு சொல்லி ஒரு பேச்சானது அடிபட்டு அதற்கு பிறகு இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைமில் ஏஜ் ரிலாக்சேஷன் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட் ஒன்பதாம் தேதி நவம்பர் ஒன்பது இதற்கடுத்து உங்களுக்கு ஒரு நாற்பது நாள் டைம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தேர்வு நடத்தணும் நடத்துவோம்னு சொல்லி பேசி இந்த டேட் கொடுத்துருக்கனால லாஸ்ட் டேட் கொடுத்துருக்கனால உங்களுக்கான டேட்டு டிசம்பர் செகண்ட் வீக் தாண்டி போயிடும் இல்லை தேர்ட் வீக் கிறிஸ்மஸுக்கு முன்பு நீங்கள் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது நம்ம விசாரிச்சுக்கூடிய தகவல் அந்த டிஆர்பி வட்டாரத்தில் உள்ள அலுவலர்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை நண்பர்கள் இவங்கள்ட விசாரிக்கும் பொழுது கிடைத்த தகவலானது இது தான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் ஏன்னா இதற்கு மெயினாக அவங்க சொல்லக்கூடிய கருத்துன்னு சொன்னிங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்களும் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்தா மட்டும்தான் ஏன்னா லாஸ்ட் டேட்டு ஒன்பதாம் தேதி கொடுத்துட்டு அங்கிட்டு ஒன் வீக்கில் டெஸ்ட் வைப்பது என்பது சாத்தியக்கூற மற்றதாக இருக்கிறதுனால இந்த காரணம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன சார் அந்த பாலிடெக்னிக்குடைய டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவங்க சொல்லும் பொழுது டிசம்பர் எட்டுலேருந்து பனிரெண்டு இந்த தேதிகளில் டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வானது நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து நம்மளுக்கு அது பிறகு தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஏன்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் குறைந்த நண்பர்கள் மட்டும்தான் தேர்வு எழுதக்கூடியவங்க ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதிகமான தேர்வர்கள் தேர்வு எழுதக்கூடிய ஸோ அவங்களுக்கு கால் அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும் கால் அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு தேர்வுக்கான ப்ராசஸ் பண்ணும்பொழுது இன்னியும் இனியும் நம்மளுக்கு டைம் எடுக்குங்கும் நம்மளுக்கான டேட் டிசம்பர் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் கம்பல்சரி கொடுத்துரு அதுக்கு அடுத்து த நகர்ந்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஸ்கூல் ஓபன் ஆகிடுச்சு டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை எங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பள்ளியை தொடர்ந்து இயங்குவதற்கு ஆசிரியர்கள் கண்டிப்பாக தேவை ஸோ இதே மாதிரி காரணங்களை பார்க்கும்பொழுது தேர்வு கண்டிப்பாக நடைபெற்றே ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு அடுத்தபடியாக டிஆர்பியோடைய ப்ராசஸில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டெட் எக்ஸாம் ஸோ இந்த ஆண்டுக்கான டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகணும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெட் எக்ஸாம் ஸ்டார்டிங்கில் கால்ஃபார் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா அதற்கான வினாத்தாள் வடிவமைப்பானது ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அந்த ப்ராசஸ் இருக்கறனால தேர்வு கம்பல்சரி நடத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிஜிடிஆர் எக்ஸாம் ஆனது டிசம்பர் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்கில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் அதை தாண்டி போவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் கூட டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திடீர்னு அறிவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த அரசு வட்டாரங்களில் நம்ம விசாரிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம சொன்னால் கூடயுமே டிஆர்பி வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க எல்லாமே மதில் மேல் பூனை மாதிரி தான் திடீர்னு டேட்டா கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எழுதணுன்றாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம அதிகபட்சமாக நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கம்பல்சரி நீங்கள் கொண்டு வந்துருங்க நாள் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நாளையே நீங்கள் என்ன செய்ய தேர்வுக்கான டேட்டா வச்சுக்கோங்க தேர்வுக்கான டேட்டா வச்சு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் கொண்டு போங்க அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு என்ன செஞ்சுருவாங்க அறிவிப்பு கொடுத்துருவாங்க டேட்டு மாறுது எந்த டேட்டுங்கிறது அறிவிப்பு கம்பல்சரி வந்துடும் அதுக்கு பிறகு உங்களுடைய ரிவிஷனு அடுத்த ஸ்டடிப்பிலான நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதிகபட்சமாக நம்மளுக்கு இன்னி ஒரு ஒன் மந்த்து டைம் கிடைக்குங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம கரெக்டாக கணிக்கிறோம் இந்தந்த காரணத்தினால அந்த வட்டாரங்களில் கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு நம்ம சொன்னால் கூடயுமே டிஆர்பியினுடைய அறிவிப்புங்கிறது ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதனை அடிப்படையாக வைத்து நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுறீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா எக்ஸாம் டேட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமான முறையில் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இந்த ஒன் மந்தில் நீங்கள் போடக்கூடிய ப்ரிப்பரேஷன் தான் ஏன்னா நம்மளுக்கு டைம் நல்லா கிடச்சிருக்கு எந்த ஒரு தேர்வுலையுமே கிடைக்காத தகவல் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க டைம் கிடச்சிருக்கு ஸோ அந்த டைமை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் புதுசாக படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது புதுசாக படிக்காமல் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு அதிகமாக அடித்து பாருங்கள் இந்த ஒன் மந்த்து உங்களுடைய பிளான் ஸ்டடியை வெள்ளாக ப்ரிப்பேர் பண்ணி நமக்கான பணியை நம்ம பெறணும் நம்மளுக்கான பணி இது நம்மளுடைய பணியை நம்ம என்ன செய்யணும் போய் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு முழு மூச்சோட என்ன ஒரு பணிகள் இருந்தாலும் சரி அதை ஒதுக்கி வச்சுட்டு ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பிளானாக கொண்டு போங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஷெடியில் போட்டு பயிற்சிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பிடித்திட சிபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே